ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. சாதாரண குடும்பத்தில் பிறந்து சேல்ஸ்மேனாக தன் பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லாக மாற்றிய ஒரு மாமனிதனின் கதை. சரியாக 41 ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பு தேடி சென்னை நோக்கி வந்த எத்தனையோ கோடி பேர்களில் ஒருவர் தான் வசந்தன்கோ வசந்தகுமார். நாகர்கோயில் அருகே மிகச்சிறிய ஊரான அகஸ்தீஸ்வரத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தைக்கு சொல்லிக் கொள்ளும்படியான பெரிய சொத்துக்கள் இல்லை. தந்தையின் வருமானத்தில் பட்டப்படிப்பு மட்டுமே சாத்தியமானது. தன் சொந்த வருமானத்தில் தொலைதூர கல்வியில் மேற்படிப்பு படித்தார். பிறகு வேலை தேடி சென்னை வந்தார். வந்தவருக்கு வேலை எளிதில் கிடைத்திடவில்லை. பசி வறுமை என நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் தேடல் நிற்கவில்லை. கடைசியாக விஜிபியில் ஒரு வேலை கிடைத்தது. கடையை சுத்தமாக கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ற வேலை. சரி என்று ஒத்துக்கொண்டார். எம்ஏ முடிச்சுட்டு இந்த வேலையா? வேணாண்டா, விற்று அப்படின்னு தன்னிடம் சொன்ன நண்பர்கிட்ட அவர் சொன்னது, எந்த வேலையா இருந்தா என்னடா, எப்படி செய்யறோங்கிறது தான் முக்கியம். முழு ஈடுபாட்டோட அந்த வேலையை செஞ்சா கண்டிப்பா முன்னேறலாம் அப்படின்னு. 8 ஆண்டுகள் விஜிபி நிறுவனத்துல சாதாரண ஊழியரா ஆரம்பித்து தன்னுடைய அயராத உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் படிப்படியாக சேல்ஸ் மேனேஜர், இன்சார்ஜ் மேனேஜராக முன்னேற ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் அவருக்கு நடிப்பிலும் ஆர்வம் இருந்தது. அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் வாஞ்சிநாதன் ஸ்டேஜ். மேடை நாடகங்கள் பலவற்றை அரங்கேற்றி இருக்கிறார். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தேசபக்தி, தேச உணர்வை யாரும் கற்றுத்தர தேவையில்லை. பள்ளியில் இருந்தே காங்கிரஸில் ஆர்வமாக இருந்து கொண்டும் கல்லூரியில் மாணவர் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டும் தொடர்ந்து பங்கு கொள்ள ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய அரசியல் ஈடுபாடு அவருடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. இனி யாருடனும் வேலை செய்ய போவதில்லை என்ற முடிவெடுத்து விட்டார். இனி அடுத்த மாத வருமானத்துக்கு வழியில் வந்து கொஞ்ச நாள் இந்த விஜிபியில் வேலை பார்த்தான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கச்சில தான் இனி நம்மளா ஒரு கடையை தனியாக நிர்வகிக்கணும்னு நினச்சி கடை நடத்துறதுக்கு எல்லா வழியும் எல்லாத்திட்டையும் கேட்டு அப்பாட்டெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்து கடையை ஆரம்பித்தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்தான். ஆரம்பிக்கும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம அந்த இதில் முன்னேறி பெரிய கார் வாங்கி அந்த டோரை திறந்து விடுறதுக்கு ஆள் இருக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு நான் வந்துடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டான். சொகுசான அறையை காலி செய்து ஆட்டோட குடிசை ஒன்றில் இடம்பெறுகிறார். ஒரு வேளை உணவு, ஓயாத தேடல் என வாழ்க்கை தடம் புரள்கிறது. ஊருக்கு போய்விடு என்கிறார்கள். மீண்டும் விஜிபி ஐயா காலில் விழுந்து வேலைக்கு சேர்ந்து விட என்கிறார்கள். ஆனால் ஜெயிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் கொஞ்சமும் குறையவில்லை அவருக்கு. உறுதியோடு போராடுபவர்கள் என்றுமே தோற்றதில்லை. அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டானது. உழைப்பதற்கு தயாராக இருந்த வசந்தகுமாருக்கு தன்னுடைய கடையை நண்பர் ஒருவர் 6 மாதத்துக்கு தந்தார். அங்குதான் உதயமானது வசந்தன்கோ. உயர்ச்சார் விற்பனையில் தொடங்கியது வசந்தன்கோ. பர்ச்சேஸ், சேல், சீட்டு, கேன்வாசிங் என எல்லாமே ஒரே ஆள். முதல் முதலாக 25 ரூபாய் கொடுத்து ஒருவர் சீட்டு போட அங்கிருந்து தொடங்கியது வசந்தகுமாரின் வெற்றி பயணம். படிப்படியாக பீரோ, கட்டில் என தவண முறையில் விற்க ஆரம்பித்தார். வங்கியில் கடன் வாங்கி ரேடியோ டேப் ரெக்கார்டர் என தன் தவணை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த தொடங்கினார். இளவல் வசந்தகுமார் குருவை மதிக்கும் ஒரு அற்புதமான சிஷியர். எதையும் முடியும், செய்யும், நம்மால் முடியும் நம்பிக்கை. மிக குறுகிய காலத்திலே மிக அற்புதமாக தொழில் செய்து இந்தியாவிலே நம்பர் 1 என்கின்ற இடத்தை பிடித்து கொண்டார். அந்த சமயத்தில் தான் தொலைக்காட்சி தமிழ்நாட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறது. சாய்டர் டிவி விற்பனையை அதிகமாக்குகிறார். சாய்டர் டிவி நிறுவனம் அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவப்படுத்துகிறது. ஒரு மனிதன் தான் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்றதுல மிகவும் நம்பிக்கை கொண்டவர் வசந்தகுமார். தொலைக்காட்சி விற்பனையில் வெற்றி படைத்து சாதனை படைத்த அவருடைய பயணம் பல கிளைகளை பரப்பி அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவெங்கும் படர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. வாடிக்கையாளர்களுக்கு வித்தியாசமான கடன் திட்டங்கள், போட்டிகள் என புதுமை காட்டுவது, இன்னொரு பக்கம் தொழிற்சாலைகள், அரசு நிறுவனங்கள், தனியார் அலுவலகங்கள் என எங்கு நடுத்தர மக்கள் குவிந்து இருப்பார்களோ அங்கெல்லாம் தவணை முறை திட்டத்தை நேரடியாக அறிமுகப்படுத்தியது நல்ல பலனை கொடுத்தது.
நீ வந்து வாழ்க்கையில் சில தியாகங்கள் பண்ணணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்னு. நானும் அந்த இதை ஏற்றுக்கிட்டேன். பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. அரசியல் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, அரசியல் போக வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணுவேன். அதனால் எப்படியா நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், பிஸ்னஸையும் பார்த்துக்குவேன், அரசியலையும் பார்த்துக்குவேன்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ ஆனாங்க. அப்புறம் எம்பி ஆகணும் கனவு அவங்க ரொம்ப நாளாக உண்டு. ஒரு தரம் அந்த டிவிலே போய் இந்த இடத்துல ஒரு நாள் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் மக்கள் செய்யணுங்கிற வெறி உண்டு அவங்களுக்கு. மக்களுக்கு அது வந்து அதை செய்யணும், இதை செய்யணும், அவங்க மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட நபர் செய்கிறத விட ஊருக்கு நல்லா செய்யணும். நாங்கள் நெருக்கிறதுனா ரொம்ப நல்லா ஆனதுக்கு இவங்க காரணம். மற்றவங்கள அது சொல்கிறாங்க இது சொல்கிறது அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க பாட்டில் அவங்க வழி இது, அதை வந்து அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க. மத்தியிலும் ஏழை பள்ளி குழந்தைகளின் கல்விக்கு உதவுவதை எப்போதும் விடாமல் செய்து வந்தார். விளையாட்டிலும் தீவிர ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன்னுடைய ஆரம்ப நாட்களிலேயே வாலிஸ் கிளப் என்கிற அமைப்பை தொடங்கி விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வந்தார். வெறும் 25 ரூபாய்க்கு தொடங்கப்பட்ட வசந்தன்கோ இன்று 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் பண்ணுகிற மிகப்பெரிய நிறுவனமாக இந்தியாவுக்கே முன் உதாரணமாக திகழ்கிறது. அதற்கு காரணம் ஹெச் வசந்தகுமார் என்கிற தனி மனிதனின் தனியாத ஆர்வமும் உழைப்பும் மட்டுமே. கனவுகளை துரத்தி ஜெயித்து பிறந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உழைக்கும் நேர்மையான அரசியல்வாதி. புதிய யுக்திகள் வியாபார நிறுவனம் என தன்னாட்டு நிறுவனங்களோடு போட்டி போட்டு சாதித்த சாதாரண மனிதன் என எடுத்த அத்தனை பரிமாணங்களிலும் வெற்றி மாலை சூட்டிக்கொண்டு தன் உழைப்பால் உயர்ந்த வசந்தகுமார் இன்று எண்ணற்ற இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. இன்று அவர் நம்முடன் இல்லாதது நம் அனைவருக்குமே பேர் இழப்புதான். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ரெஸ்ட் இன் பீஸ் தி கிரேட் லெஜண்ட் வசந்தன்கோ வசந்தகுமார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் குட்டி ஸ்டோரி.